Hello guys, Hawai Chappal Machine Manufacturing பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலேயே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளேஸ் வந்து போய் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்க ஸ்டார் எக்ஸ்போர்ட் மிஷினரி அவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மிஷின் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு திருநெல்வேலி வந்தால் நீங்கள் தூத்துக்குடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தூத்துக்குடி வந்திருக்கோம். ஸோ அவங்க சொன்ன பிளேஸ்க்கு வந்தாச்சு, அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்தாச்சு. பட் அவங்க வந்துட்டு 10:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதுனால, இப்போ நாங்கள் அரௌண்ட் 8:30லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கே வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஒரு சின்ன வாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ராஜாஜி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க் ஒன்று இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த பார்க் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் நிறையா இந்த வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் நியர்பைலேயே இருக்குது. ஸோ நம்ம அந்த ஹவாய் செப்பல் மிஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கை பற்றி ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டார் எக்ஸ்போர்ட் மிஷினரியில் தான் இருக்கும். ஸோ இவங்களோட பிரான்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திருநெல்வேலியும் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இவங்கக்கிட்ட வந்துட்டு ஹவாய் செப்பல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மிஷினோட பற்றி டீட்டெயில் தான் கேட்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஓனர் குமார் கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், உங்ககிட்ட வந்துட்டு என்ன மாதிரியான மிஷின் வந்து ஹவாய் செப்பல் மேக் பண்ணுறதுக்கு இருக்குது? பேசிக் மாடல் வந்து ஹவாய் செப்பலில் பேசிக் மாடல் மேனுவலில் ஒரு 3 டைப் மிஷின் இருக்குது. மேனுவல் மிஷின், ஹைட்ராலிக் மிஷின் ஒரு 5 டைப் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் ப்ரெஸ் மிஷின், சென்சார் கட்டிங் மிஷின், இன்னும் நிறைய மாடல் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மேனுவல் மிஷின் அப்படின்னும் போது அந்த மிஷின் வந்துட்டு என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மேனுவல் மிஷின் வந்து ஸ்டார்டிங் 22லேருந்து ஃபுல் யூனிட் 22லேருந்து இருக்குது. 22? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அது வந்துட்டு இப்போ மேனுவல் மிஷின் வந்துட்டு எந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து யூஸ் ஆகும்? பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் மேனுவல் மிஷின்ங்கிறது கொஞ்சம் சுமார் தான் இருக்கும். ஓகே. ஆமாம். ஸோ இப்போ ஹைட்ராலிக் மிஷின் வந்து எந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் எப்படி அதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஹைட்ராலிக் மிஷின் வந்து நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது, சிங்கிள் பேஸ் பவர் நம்ம வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது பேசிக் மாடல் ஸ்டார்டிங் 55,000 இருந்து 55,000 ஃபுல் யூனிட் எல்லாமே இருக்குது. 55, அதுக்கப்புறம் 78, 75-க்கும் 78-க்கும் என்ன விஷயம்? 55,000 இது மாதிரி சிங்கிள் டே தான் வச்சு கட் பண்ண முடியும். ஓகே. 78,000 இந்த மாதிரி மிஷின், இதில் வந்து ஒரு ஜோடி செப்பல், ஒரு டைமில் ஒரு ஜோடி செப்பல் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே. அது போக அதுக்கடுத்து 100,000, அதுக்குள்ள ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஜோடி அப்படின்னும் போது இந்த 55,000 அந்த மிஷின் வந்து ரேட் இருக்குது அப்படின்னா, அது மூலிமா நம்ம வந்து எத்தனை பேர் ஆஃப் செப்பல் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெடி பண்ண முடியும்? ஒரு 8 ஹவருக்கு ஒரு 600 பேர் வரைக்கும் ரெடி பண்ணலாம் நீங்கள் 55,000 சிங்கிள் டை கட்டிங் மிஷினில். ஓகே. இப்போ டபுள் டை கட்டிங்னாக்கா அது மாதிரி டபுள் ஆகும், அந்த ஒரு ஜோடி வச்சு கட் பண்ணுறோம். அதனால் 1,200 பேர் வரைக்கும் ரெடி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மிஷினை விட இப்போது உங்ககிட்ட லேட்டஸ்ட்டாக ஏதாவது மிஷின் வந்திருக்கா, எந்த மாதிரியான மிஷின் அவைலபிளாக இருக்குது? அதுக்கப்புறம் சென்சார் கட்டிங் ட்ராவல் ஹேண்ட் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயும் அதோட அட்வான்ஸான மிஷின்லாம் நிறைய இருக்குது இந்த மாடல். ஓகே. இப்போ சென்சார் கட் மிஷின் வந்து இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய மிஷின், அது ஒரு 8 ஹவருக்கு ஒரு 15,000 பேர் வந்து கட் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ அது வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லாமல் ஃபேக்ட்ரி வைஸ்க்கு அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு? ஃபேக்ட்ரி வைஸ் அந்த இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த மிஷினை விட நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ மெட்டீரியல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். மெட்டீரியல் வந்து இந்த உற்பத்தி பண்ணுற பிளான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது, நார்த் டெல்லி அந்த பக்கம் தான், ராஜஸ்தான் அந்த பக்கம் தான் இருக்குது. மெட்டீரியல் உங்களுக்கு என்ன மாடல் மெட்டீரியல் தேவையோ அதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ரேட் வந்து நீங்கள் அங்கே எடுக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட், பெருசு பெரிய அளவில் இருக்காது. குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்போது டேரெக்டாக உங்கள் இடத்துக்கே வந்து சேர்ந்துடும் அங்கேருந்து. ஓகே. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு எடுக்கிறவங்க நம்மகிட்டே மெட்டீரியல் எடுத்துக்கலாம். சரி. இப்போது மெட்டீரியல்னும் போது என்ன மாதிரியான மெட்டீரியல், இப்போ ஷீட்டு ஸ்ட்ராப்பு இது தவிர வேறு என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் தேவைப்படும்? அதாவது ஷீட்டு ராமர் ஷீட்டில் வந்து நிறைய மாடல் இருக்குது சார், நிறைய வெரைட்டி இருக்குது ஷீட்டு மாடல் வந்து. இப்போ அதெல்லாம் ஒரு இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கில் இப்போ நிறைய மாடல் சீட்டு வருது. ஓகே. இந்த மாதிரி மிஷினில் ஒரு ஜோடி செப்பல் வச்சு அப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்ட்ராப் இட் பண்ணால் போதும். அது போக இது போக பிரிண்டிங் போர்டு இருக்குது, கலர் இங்கு தேவைப்படும். அப்புறம் இந்த சீட்டு வந்து செப்பலை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கான ஆயில் இருக்குது. ஓகே. நிறைய குவாலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ மினிமமாக வந்துட்டு என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஷீட் வந்து ஸ்டார்ட் ஆகும்? 450 இருக்குது சார், அதுக்கும் லோவாக இருக்குது. ஆனால் அது நல்லா இருக்காது சீட்டு, குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். 450 நல்லா இருக்கும் குவாலிட்டி. 450
இப்போ மேக்ஸிமம் அப்படின்னும் போது ஷீட் வந்துட்டு என்ன ப்ரைஸ் இருக்கும்? 450 1200 1200 வரைக்கும் இருக்குது. 1200. ஸோ இப்போ அந்த ஒரு ஷீட்டில் வந்துட்டு எத்தனை பேர் ஆஃப் செப்பல் வந்து ரெடி பண்ண முடியும்? சில ஷீட்டில் வந்து 30 பேர் ரெடி பண்ணலாம், சில சீட்டில் வந்து 18 பேர் வரும். ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு அதாவது நார்மலாக கடைகளில் 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஹவாய் செப்பலில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 30 ரூபா 35 ரூபா ஆகும் நீங்கள் மேனுஃபேக்சர் காஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மேனுவல் மிஷின் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு எந்த மிஷின் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சார், மேனுவல் மிஷினுங்கிறது பேசிக் மாடல், அது சுமாராக தான் இருக்கும், ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நீங்கள் பக்கவாக கிடைக்காது. ஹைட்ராலிக் மிஷினில் 55,000 மிஷின் இருக்குது, அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் யூனிட்டே 55,000 வரும். வீட்டில் நீங்கள் எந்த இடத்துலனா நீங்கள் செட் பண்ணிக்கிடலாம். அது யாருனாலும் லேடிஸ் ஜென்ஸ் யாருனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது பேசிக் மாடல். அது வந்துட்டு சிங்கிள் டை கட்டிங்கா டபுள் டை கட்டிங்? அது சிங்கிள் டை கட்டிங். 55,000 வந்து சிங்கிள் டை கட்டிங், டபுள் டை கட்டிங் வந்து 78,000. ஸோ ரெண்டுமே வந்துட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இனிஷியல் பேசிக் ஆரம்பத்தில் அந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷின் 1 இயர் கேரண்டியோடு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அந்த 55,000 மிஷின் கூட வேறு என்னென்ன செட் தருவீங்க? இப்போ 55,000 மிஷின்ங்கிறது அந்த ஹைட்ராலிக் மிஷின் வித் 1 HP மோட்டரோட வந்துடும். அது போக டை ஜென்ஸ் டை ஃபுல் செட்டு 6-10 வந்துடும், லேடிஸ் டை ஃபுல் செட்டு வந்துடும். அப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்டிங் போர்டு, அப்புறம் வார் மாட்டுறதுக்கான டூல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் போர்டு டேபிள் எல்லாமே வந்துடும், ஃபுல் செட்டு வந்துடும். சரி, இப்போ ஸ்டாப் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் வந்து 6 ரூபாயிலேருந்து இருக்குது சார். 6 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 16 ரூபா வரைக்கும் ஸ்டாப் இருக்குது. சார், அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்கும் போது நீங்கள் லைவாகவே வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் செப்பல் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருந்தீங்க. அதே மாதிரி எங்களையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொன்னீங்க, அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்களா? நீங்கள் வந்துட்டு வரலாம், நாங்கள் வந்து நம்மகிட்ட என்ன மிஷின் இப்போ அவைலபிள் இருக்கோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துரும், அதுக்கான ஃபீஸ்லாம் வாங்குறது கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்துட்டு அவங்க வந்துட்டு டெலிவரி வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்தெந்த ஏரியாக்கெலாம் டெலிவரி பண்ணுறீங்க? இந்த ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணலாம் சார், கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணலாம். ஓகே. ஆமாம். சரி, ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மதுரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரன்.